ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விக்ரம் அவர்களுடைய மூவி தான் பார்க்க போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஆ ரஞ்சித் டிரெக்ஷனில் விக்ரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து 123 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயின்னு இருக்குது. அவங்களுக்கு இதயபூர்வ நன்றி தெரிவித்துக்கிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, நம்ம சேனல் வந்து 23 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம படத்தோட ஃபஸ்ட் லுக் வீடியோவை பார்த்துருவோம். தங்ககாலன் விக்ரம் ஸ்ரீராம் விக்ரம் அவங்களுடைய நடித்த மூவி. ரஞ்சித் டைரக்டர், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். எப்படி இருக்குது வீடியோன்னு பார்ப்போம் வாங்க. அவர்கள் படம்னாலே எப்படி இருக்கும், அவர் ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி இந்த படத்தில் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் வீடியோ. விக்ரம் செம்மையாக இருக்கார். ஸ்ரீயா விக்ரம் வேறு லெவலில் இருக்கார். அவரோட அன்னியன் படம் பார்த்து மறந்துட்டேங்க. அன்னியன் படமாக இருக்கட்டும், கோபுரா படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமும் அவருடைய ஆக்டிங் வேறு லெவல். அதே மாதிரி பசுபதி ஃபுல்லாம் படத்தில் என்னமா நடிச்சிருப்பார் தெரியுமாங்க, வேறு லெவல் ஆக்டிங். பசுபதி அப்புறம் வந்து சால்பட்டா படம் போல் வாத்தியாராக வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இசை பிஜிஎம் பின்னதுங்க. இப்போ கூட சர்தாரில் செம்மையாக போட்டிருக்காரு பிஜிஎம். அப்புறம் வந்து வேறு லெவல் எல்லாமே என்ன பேசுறதுனே தெரியுங்க. பார்த்து விக்ரம் அவர்களுடைய என்ட்ரியை பார்த்தோன்னே அவ்வளோதான், அங்கே ஃப்ரீஸ் ஆனது தான். இப்போ தாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. வேறு லெவலில் டக்கு 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 டக்குன்னு போகிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. இன்னொரு முறையும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.